வணக்கம் நண்பர்களே. ஒரு நாடு தோத்து போகுது, இல்லாட்டி மற்ற நாடுகள்கிட்ட கையேந்தி நின்று தன்னோட மக்களை பிச்சு எடுக்க வைக்குது அப்படின்னா அதுக்கு மூன்று காரணங்கள் என்னைய பொறுத்தளவில் இருக்கு. ஒன்று, அந்த நாட்டில் அந்நிய படையெடுப்பு நடந்திருக்கணும். ரெண்டாவது, மக்கள் சரியான ஆட்சியாளர்களை தேர்வு செய்யாமல் இருந்திருக்கணும். மூன்றாவது, மக்கள் சோம்பேறிகளாக உழைக்கிறதுக்கு தயாராக இல்லாதவர்களாக இருக்கணும். இந்த மூன்று காரணங்கள் தான் ஒரு நாடு சரித்திரத்தில் தோத்து போயிருச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அடிப்படையில் சொல்ல முடியும். அந்த வகையில் இலங்கையில் இருக்கக்கூடிய பஞ்சம், பொருளாதார நெருக்கடி, இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு என்னைய பொறுத்தளவில் நான் சொல்கிறது, உழைக்க தயாராக இல்லாத மக்கள். ரெண்டாவது, மக்களை நம்பி பணத்தை அச்சடித்த இலங்கை அரசு. கொத்து கொத்தாக பணத்தை அடித்து மக்கள் கொத்து கொத்தாக சாகக்கூடிய காட்சிகளை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இலங்கையும், இலங்கையை சார்ந்து இலங்கைக்கு கடன் கொடுத்து உதவி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவும் சீனாவும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இலங்கை தோத்து போனதுக்கான காரணம் என்ன, அதை தான் நீங்க பார்க்க போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒத்த ரொட்டி துண்டுக்காக ரோட்டில் இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன்டருந்து இன்னொருத்தன் பருகி சாப்பிடக்கூடிய அவல நிலைக்கு உள்ளாயிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஆட்சியாளர்கள் கண்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். மஹிந்த ராஜபக்சேக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. 2009 இனப்படுகொலை நடந்தப்போ அந்த சண்டையை பார்த்து மக்கள் கொத்து குத்தா முள்ளி வாய்க்கால் படுகொலை சம்பவம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனை தொடர்ந்து தமிழர்கள் விட்ட சாபமா இந்த இலங்கை படக்கூடிய துன்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தாண்டி, இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இலங்கையை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, கொரோனா காலகட்டத்தில் பெரிய அளவில் இலங்கையினுடைய சுற்றுலா அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. சுற்றுலா தளத்தை மையமாக வச்சு தான் இலங்கை அரசு பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருந்தது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சிகரியா உள்ளிட்ட ஏகப்பட்ட இடங்களை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அதிகம், அவங்க எல்லாருமே வரலை அப்படிங்கிறதுனால இலங்கையினுடைய அந்த அந்நிய செலாவணி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு இருந்தாலுமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தேயிலை உற்பத்தி, ரெண்டாவது ஜவுளி உற்பத்தி. இந்த ரெண்டு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு உற்பத்தி இல்லாத ஒரு தேக்கம். ஏன் இந்த வந்து உற்பத்தி பண்ண முடியலை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளர் யோசித்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு நாடு தோத்து போகுது, இல்லை அந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு விமர்சனம் தான் நம்ம வைக்கிறோமே தவிர, உள்ளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தேடக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இன்னமும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லைங்கிறது தான் வருத்தமான ஒரு விஷயம். அந்த வகையில் நம்ம விசாரித்து பார்க்கும்போது அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இலங்கையை பொறுத்தளவில் அளவுக்கு அதிகமான பணத்தை அச்சடித்தது தான் அந்த நாடு தோத்து போனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இயற்கை விவசாயத்தை பெரிய அளவில் நம்பினது தான், ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வந்து அதிக அளவில் வந்து செஞ்சது, உற்பத்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணது இலங்கை தோத்து போனதுக்கான காரணம் சொல்றாங்க. இது இயற்கை விவசாயத்தின் மீது எல்லா நாடுகளும் தொடுக்கக்கூடிய போர் அப்படின்னு நான் பகிரங்கமா சொல்லுவேன். இயற்கை விவசாயங்கிறது ஆரோக்கியமானது, அதை சரியான முறையில செஞ்சாங்க அப்படின்னா அந்த நிலம்ங்கிறது வாரி வாரி இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இயற்கை விவசாயத்தை ஆதரிச்சதுதான் இலங்கையோட பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, நான் அதை வன்மையா கண்டிக்கிறேன். இயற்கை விவசாயம் செய்யறது ஆரோக்கியமானது, நல்லது, அது வருமானம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் தாண்டி இலங்கை ஏன் தோத்து போச்சு அப்படிங்கிற உண்மையான காரணத்தை தேடி அங்க கேட்கும் போது, இலங்கை அரசாங்கம் பணத்தை அச்சடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மக்கள்கிட்ட அளவுக்கு அதிகமான பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் வந்து நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ வந்து இருக்கீங்க, அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. அப்போ அரசிட்ட வந்து நிறைய காசு இருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒட்டுமொத்த காசையும் வந்து உங்களுக்கு அதிகமான சம்பளம் தரோம்னு சொல்லிட்டு அச்சடிக்கிறாங்க. பணத்தை பெரிய அளவில் அச்சடிச்சு அதை பூரா உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்க எல்லாம் பணக்காரனங்களா ஆயிரீங்க. இதே மாதிரி விவசாயிகள்கிட்டையும் பணம் போய் சேர்ந்துருது. அப்போ என்கிட்ட கையில காசு இருக்கு அப்படிங்கும் போது நான் எதுக்கு வேலை பார்க்கணும்? இந்த கேள்வி இருக்குல்ல, கம்யூனிசம் ஏன் தோத்துச்சு? இன்ன வரைக்கும் கம்யூனிசம் வந்து ஏன் உடஞ்சி சோவியத் ரஷ்யா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உழைக்கக்கூடிய மக்கள் வந்து தயாரா இல்லை. எல்லா உழைக்கிறவனுக்கும் அதே நியதி தான், உழைக்காதவனுக்கு அதே காசு தான் வந்து இல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இங்க என்ன பண்றான் அப்படின்னா, ஒருத்த உழைக்கினா இன்னொருத்த உழைக்காம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் இருந்து உழைக்கிறவன் என்ன பண்ணுவான், உழைக்காதவனுக்கு அதே தான் கொடுக்குறாங்க, உழைக்கிற எனக்கும் அதே தான் கொடுக்குறாங்கன்னா நான் எதுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை இலங்கை மக்கள் கேட்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தை நிப்பாட்டினாங்க. மற்றும்
தேயிலை, அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில். இது எல்லாத்தையுமே அந்த உற்பத்தியை பூரா மக்கள் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா எல்லார் கையிலையும் காசு வந்து சேர்த்துருச்சு அந்த கவர்மெண்ட். மக்களுக்கு அளவுக்கு அதிகமான காசை அச்சடிச்சு அச்சடிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அச்சடிச்சு அச்சடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அது சரியான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முத காரியம் தப்பு. ஏன்னா ரிசர்வ் பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை வந்து கையிருப்புல வச்சிருக்கணும். அப்படின்னா அதுக்கான ஃபாரின் கரன்சி வந்து உள்ளுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்நிய செலாவணி அப்படிங்கிறது கையிருப்புல இருக்கணும். சரி, ரிசர்வ் பேங்க்ல வந்து இலங்கை கவர்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2361 மில்லியன் டாலர் அடிப்படையில், அமெரிக்க டாலருக்கு இணையா வந்து பார்த்தா 2361 மில்லியன் டாலர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட ஆனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காசு குமிஞ்சு கிடக்கு. சரி, எப்படா இவ்வளோ காசு எப்படா வந்து உங்கள்ட்டலாம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இலங்கை நண்பர்கள்ட்ட கேட்கும்போது, ஏ எங்களுக்கு அச்சடிச்சு அச்சடித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் அதுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கம் பணத்தை அச்சடிச்சு அச்சடிச்சு மக்கள்கிட்ட கொடுத்து கொடுத்து மக்களை சோம்பேறியாக்கி உழைக்கிறதுக்கு தயாராக இல்லாதவர்களாக இலங்கையை மாற்றியதன் விளைவு தான் அங்கே உற்பத்தி அப்படிங்கிறது டவுன் ஆச்சு. இயற்கை விவசாயத்தால தான் இலங்கை அரசு வந்து இலங்கை அரசு பெரிய அளவிலான சரிவுக்கு உள்ளாச்சு அப்படின்னு சொல்றது கட்டுக்கதை. முழுக்க முழுக்க போய் தீர ஆராய்ந்து வெளியிடப்படாத ஒரு உண்மை. அதனால இயற்கை விவசாயம்ங்கிறது பெஸ்ட் தான். இலங்கை அரசு அதனுடைய பொருளாதார கோட்பாடுங்கிறது சரியான விஷயம். தேயிலை தோட்டம் உற்பத்தி வந்து பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க முடங்கி போய் கிடக்கு. காரணம் என்ன? வேலைக்கு யாரும் வரல, வேலை செய்ய முடியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜவுளி தொழில் ஏற்றுமதி பண்ணல, வேலை பார்க்கல மக்கள். இப்படிதானங்க வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா துண்டாடினப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் வந்து பெரிய அளவில் அடிவாங்கினதுக்கு காரணமே உழைக்கிற மக்களையும் உழைக்காத மக்களையும் ஒரே தட்டில் வச்சு பார்த்ததோட விளைவு தான் கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒன்று தோத்து போச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கியூபா பெரிய அளவில் வந்து அந்த நாட்டினுடைய அதிபராக ஃபிடல் காஸ்ட்ரோ போய் சிட்டிங்கில் போய் உக்காந்துக்கும் போது எல்லாருக்குமே வந்து கல்வி கிடச்சிது, மருத்துவம் கிடச்சிது. இன்னமும் வந்து உலக பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாகவும் அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தப்போ கூட கியூபா வந்து ஸ்டாண்டர்டாக நின்றுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோவே அவருக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு வயதான ஒரு காலகட்டத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ உதித்த வார்த்தையை வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இந்த இடத்துல. கியூபாவுக்கு இனிமேல் கம்யூனிச தத்துவம் அப்படிங்கிறது தேவைப்படாது, தேவை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு பண்ணியிருந்தார். அப்போ ஒரு நாட்டு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதனுடைய சார்ந்திருக்கக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி மாற்றாததன் விளைவு வந்து பார்த்தீங்கன்னா கியூபாவினுடைய பொருளாதாரம் பின்னுக்கு தள்ளும் போது டக்குனு சுதாரிச்சுக்கிட்ட ஃபிடல் காஸ்ட்ரோ இல்லை இந்த கான்செப்ட் சரியாக வர்றது, வேற ஒரு கான்செப்டை யோசிங்க அப்படிங்கிறார். அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உழைக்கிற மக்களையும் உழைக்காத மக்களையும் ஒரே தராசத்துல வச்சு நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு அந்த கவர்மெண்ட் புது புது விதமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதனால கியூபா இன்னைக்கு தப்பிச்சு பொழைச்சு கிடக்கு. இதுல தோத்து போன நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கை. இலங்கை தோத்து போனதுக்கான முழு முதற் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்ல அவங்க அமெரிக்க டாலருக்கு இணையான அந்த ரூபா மதிப்பை கொண்டு போய் சேர்க்காதது, மாறாக பணத்தை வந்து கொத்து கொத்தா அச்சடிச்சாங்க, அளவுக்கு அதிகமா அச்சடிச்சாங்க. ஒரு நாடு பணத்தை அதிகமா அளவுக்கு அதிகமா அச்சடிக்கணும் அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்சம் வந்து ரெண்டு ரீசன் இருக்கணும். ஒன்னு, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கணும். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தினுடைய அளவை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அது மாறுபடும். இப்படி இந்த ரெண்டு காரணத்தின் அடிப்படையில் தான் ஒரு நாடு வந்து தங்கத்தினுடைய அந்த கொள்ளளவு பொறுத்தளவில் இருப்பு பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சடிச்சுக்கலாம். இந்த கான்செப்டை புரிஞ்சிக்காத இலங்கை அரசு மக்களுக்கு இலவசமாக மக்களுக்கு அதிக அளவில் பணத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்த்ததோட விளைவு தான், அச்சடித்ததோட விளைவு இன்னைக்கு இலங்கை வந்து ஒத்த ரொட்டி துண்டுக்காக ரோட்டில் மக்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, சிங்களர்கள் தான் சாகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் சொந்தங்களும் அங்கே கொத்து கொத்தா சாகக்கூடிய சூழ்நிலை, வறுமையின் பிடிவில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே நிலவிட்டு இருக்கு. அதனால இலங்கை தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அங்கே ஆட்சியாளர்கள் மாறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையெல்லாம் அந்த நாட்டினுடைய மக்கள் ஜனநாயக அடிப்படையில் எடுக்கக்கூடிய உரிமை, அது அவர்களுடைய உரிமை சார்ந்தது. ஆனால் இலங்கை அரசு அவங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கணும், கோட்பாடுகளை மாற்றி, குறிப்பாக சீனாட்ட போய் அவங்க கையேந்து நின்றதோட விளைவு சீனா அரசு அவங்க வாங்கின கடனை திருப்பி கேட்டுச்சு. அதனால பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாச்சு இலங்கை அரசு.
தொடர்ந்து சீனாட்டையே தான் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலங்கை பார்டரை தாண்டி இந்திய கடற்பகுதிக்குள்ளெல்லாம் வந்து இடையில வந்து இந்த ரோந்து வந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சீனாவோட இலங்கை வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா நிறைய கடன் உதவி வந்து உலக நாடுகள் பலவற்றுக்கும் சீனா வந்து கடன் உதவி கொடுத்து கடனாளியாக்கி நீ எனக்கு வந்து கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் இருந்துச்சு. ஸோ இப்படி காசு கொடுத்து காசு கொடுத்து இலங்கையை வந்து உழைக்க விடாமல் அந்த நாட்டு மக்களை உழைக்க விடாமல் சீனா வந்து தன்னுடைய கையாயுதமாக வச்சுருந்தது. அதோட விளைவு இன்னைக்கு காசு திருப்பி கேட்டுருச்சு, அதனால் இலங்கையால் கொடுக்க முடியல. மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடி, நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீன அரசு நிப்பாட்டிருச்சு இலங்கையோட போன்ற போட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாமே. சரி, இனிமே பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இந்தியாட்ட வந்து கேட்போம்னு சொன்ன கேட்டதுனால தான் இந்திய அரசு 7,500 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப கவனிக்கத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஒரு நாடு தன்னை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடிக்கடி கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உழைக்கக்கூடிய மக்களை உழைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், அதே நேரத்தில் உழைப்பு கேட்குற ஊதியத்தை மட்டும் கொடுக்கணும், அதே நேரத்தில் கூடுதலான ஒரு ஊதியம் கொடுக்கும்போதும் கூடுதலான பணத்தை அச்சிடும்போதும் பெரிய அளவிலான சிக்கல் அப்படிங்கிறது இலங்கை அரசுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். இதை மற்ற நாடுகளும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மாற்றிக்கணும். அதே நேரத்தில் சக பத்திரிகையாளர்களுக்கு விடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு எதிராக உங்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது இருக்கு, இது மாற்றப்படணும். இலங்கை தோத்து போனதுக்கான காரணம் இயற்கை விவசாயம் கிடையாது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிச்சதுனால கிடையாது. அந்த நாடு பணத்தை அளவுக்கு அதிகமாக அச்சடித்ததோட விளைவு தான் அந்த நாடு தோத்து போனதுக்கான காரணம். உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பூமி அள்ளி அள்ளி தான் கொடுத்துருக்கு. அதில் நம்ம அண்டை நாடு, ஆதி காலத்திலிருந்து நம்ம கூட இருந்த நாடு, நம்ம மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு, நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அதனால் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, அதை ஊக்கப்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது இலங்கை அரசினுடைய கடமை. சீக்கிரமே இலங்கை மீண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மீண்டும் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.